சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னுடைய குரு. அமுதா பச்சன் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அமுதா பச்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய நம்ம தலைவர் ரொம்பவும் புகழ்ந்திருந்தார். அவர் சொன்னார், உங்கள் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் கூட என்ன இல்லை யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, நீங்கள் இருக்கிற உயரம் அது வானலாவே உயரம், அது நான் உங்கள் கூட வர முடியாது, அவ்வளோ ஒரு உயரத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும், நீங்கள் எனக்கு அதிகமாக கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. தக்ஷன் பாரத் அமிதா பச்சன் சார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. இன்னொரு அவரும் ஆக்டர் தான், இந்திய ஆக்டர் தான். அவர்கிட்ட ஒரு அந்த படத்தை பார்த்து சொல்லணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அமிதா பச்சன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்களுக்கும் இல்லை எனக்கும் குரு தான், ரெண்டு பேருக்குமே குரு தான். அவர் எங்கே இருக்காருன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கார். எல்லாருக்கும் தெரியும் சவுத் இந்தியாவில் கிங்கு யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது சவுத் இந்தியா மூவி, முன்னாடிலாம் வந்து சவுத் இந்தியா மூவிலாம் கிடையாது, இந்தியன் மூவின்னு சொன்னாக்கா ஹிந்தி மூவி மட்டும்தான், வெளிநாடுகள்லாம் தெரிஞ்சது எல்லாமே இந்தியன் மூவினா பாலிவுட் மட்டும்தான், டோலிவுட்டு டாலிவுட்டு சேண்டல்வுட்டு கோலிவுட்லாம் கிடையாது. அது தலைவருடைய படம், அதாவது தலைவர் முதன் முதல்ல எல்லா ஆக்டரும் ஹைப்பில் இருந்தாங்க, எல்லாருமே கமலஹாசனாக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், நம்ம எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஹைப்பில் இருந்தாங்க அந்த நேரத்தில். சிவகுமாராக இருக்கட்டும், ஜெயசங்கராக இருக்கட்டும், எல்லாருமே இதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாம் ஹைப்பில் இருந்தாங்க. நான் தலைவர் வந்து சின்ன சின்ன ரோல் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த எல்லாருடைய ஹைப்பையும் தூக்கி சாப்பிட்டு ரெண்டே வருஷத்தில் அப்படியே நான் தாண்டா கிங்கு அப்படின்னு வந்து நின்னார். இதெல்லாம் யாராலுங்க முடியும்? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு தான் அழகு, அவங்க தான் ஹீரோவை நடிக்க முடியும், நீ கருப்பாக இருக்கிறியா வா சைட் ஆக்டராக ஓடிப்போம், இல்லைன்னா வில்லனா வா வில்லன்தான் நீ கருப்பாக இருந்தா அப்படின்னு, இல்லைடா நானும் ஹீரோ தாண்டா அப்படின்னு வந்து நின்னார்ல சிங்கம்மா. இன்றைக்கு வரைக்கும் நின்னது நின்னது தான், ஏறிக்கிட்டே தான் இருக்கார், இறங்கு முகமே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் இங்கே துவம்சம் பண்ணிட்டு அங்கே போய் இந்தியன் மூவினா உலகுக்கே கொண்டு போய் சேர்த்தார். இந்தியன் மூவினா பாலிவுட் மட்டும் இல்லை, சவுத் இண்டியன்ஸ் மூவி எல்லாமே இப்போது எல்லா உலகம் முழுவதும் போகுதுன்னா அது தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இந்தி ஆக்டர் அவங்களுடைய ரெக்கார்டெல்லாம் முறியடித்து துவம்சம் பண்ணி இன்றைக்கி அவங்க வாயாலே எல்லாமே சொல்கிறாங்க, நம்பர் ஒன் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அது மட்டும் இல்லாமல் த பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அது தலைவர் நடிக்க வரும்போதெல்லாம் அமிதா பச்சன்லாம் ரொம்ப ஹைப்பு இல்லைங்களா, அவரே சொல்கிறாரு என்னுடைய குரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.